வணக்கம். விவசாயம் செய்யும் அனைத்து விவசாய தெய்வங்களின் திருவடிகளை தொட்டு வணங்குகின்றேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் அவரை சாகுபடி. அந்த வகையில் ஒரு அனுபவம் உள்ள விவசாயி அவருடைய அனுபவ கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வார். ஐயா, உங்கள் முகவரி சொல்லுங்கள். ஐயா, என் பெயர் கிருஷ்ணமூர்த்தி. என் அப்பா பெயர் சின்ன கவுண்டர். திப்பம்பட்டி கிராமம், பணவரப்பி வழி, சேலம் மாவட்டம். நம்ம இப்போ காட்டில் வந்து என்னென்னலாம் பயிர் செஞ்சுருக்கிறீங்க? நாங்கள் அவரை முக்கியமான சாகுபடி அவரைங்க. அது அந்த ஏழைக்காத அவரைங்கிறது கடந்த 40 வருடங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏழைக்காத அவரை? ஆமாம். கொம்பு அவரைங்கிறது அந்த இன்னைக்கு வாழ்வாளாக இருக்கிறது. சரிங்க. அது வந்து இப்போ ஒரு தற்சமயமாக ஒரு 10-15 வருஷம் தான் செய்கிறோம். ஆனால் இது வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்தே செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த ஏன இதுக்கு பேர் வந்து ஏழைக்காத அவரை? ஆமாம், ஏழைக்காத அவரை. நல்லா பட்டையாக நல்லா நீட்டமாக இருக்கும். இங்கே இருக்குதுங்களா? ஆமாம், இருக்குதுங்க. நம்ம மக்கள் விரும்பி சாப்பிடுற அவரைக்காய் இது. ஆமா, இது அந்த கோழி அவரை விட இந்த அவரைக்காய் நல்ல டேஸ்டா இருக்கும். எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 40 வருஷமா செய்யறோம். இதே பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, இதே பண்ணிட்டு இருக்கிறோம். இது இல்லாம வேற என்ன பயிர்லாம் செஞ்சிருக்கீங்க? சாமந்தி பண்ணிருக்கிறோம், நெல்லு, கரும்பு, அப்புறம் மஞ்சள், அப்புறம் வாழை இருக்குது. வாழை இருக்குது. எல்லாமே கலந்து செஞ்சிருக்கிறோம். கலந்து செஞ்சிருக்கிறோம். ஒரு நான் வந்து இப்ப வந்து உழவர் சந்தை கார்டு இருக்குதுங்க. 4 ஏக்கரா இருக்குது. 4 ஏக்கரா இருக்குது. ஆமா, இப்ப எல்லா பயிருமே செஞ்சிருக்கீங்க? ஆமா, காய்கறி பயிர்ல இருந்து இப்ப எல்லா பயிருமே செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா. சரிங்க, இப்ப இந்த ஏனைக்காத அவரை பத்தி நீங்க பாக்கலாம். ஆமா, இது இருக்குது இல்லைங்களா? இந்த அவரை போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பஸ்ல காட்டு எப்படி பண்ணணுங்க? நல்லா தொழு உரம் போட்டு நல்லா காட்டை ஓட்டி போடணும். மண்ணை ஆற வச்சதுக்கு பின்னால மின்ன வாணி பிடிச்சி கொட்டை போடணும்னா அடுத்த 20-30 நாள்ல கொடி ஆரம்பிச்சிடும். கொடி ஏற ஆரம்பிச்சிடும். கொடி ஏற ஆரம்பிச்சுன்னா அது பந்தல் போட்டு கம்பி போட்டு சுத்தி கம்பி நட்டு அதுக்கு பின்னாலதான் இதுதான் வளர்க்க முடியும். அப்படி வளர்க்க முடியும். ஆமா, அது ஆள் வச்சு பராமரிப்பு பண்ணா 1 ஏக்கருக்கு நீ சர்வதாரணமா 1 லட்சம் ரூபா வருமானம் கிடைக்கும். 1 ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபா. 1 லட்சம். ஆமா, வருமானம் கிடைக்கும். ஆனா அந்த அளவுக்கு ஆள் வச்சு மருந்தோ பண்ணணும். உரம் தொழு உரமோ நிறைய கொடுக்கணும். நம்ம இயற்கையா இப்ப வந்து இப்ப இயற்கையில பண்றீங்களா? ரசாயன உரங்களோ பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கிறீங்களா? இதுக்கு முன்ன பூச்சிக்கொல்லி மருந்து அப்புறங்க. ஆனா முன்ன இயற்கை உரம் அதிகமா பயன்படுத்தணும். காட்டுல வந்து மண் வளத்தை மேம்படுத்தணும். ஆமா, இயற்கை வந்து மாட்டு எருவு, தொழுவே, கோழி எருவு, இந்த மாதிரி எருவுகளை அதிகமா யூஸ் பண்ணிக்கணும். ஆமா, நம்ம உயிர் உரம். உயிர் உரம் மேம்படுத்திக்கணும். செடிக்கு செடி 3.5 அடி வேணும். 3.5 அடி ஒரு செடிக்கு. நீ செடிக்கு 3.5 அடி? ஆமா, இது வாணிக்கு வாணி ஒரு 10 அடி இருந்தா போதும். 10 அடி கேப். 10 அடி வரிசைக்கு வரிசை 10. வரிசைக்கு வரிசை செடி செடி ஒரு 3.5 அடி. 3.5 அடி இருந்தா போதுமானது. ஆமா, இப்ப வந்து நம்ம விதை போட்டோம். விதை போட்டதுல இருந்து இந்த பயிர் ஏத்திடுறோம் இல்லையா? ஆமா. எவ்வளவு நாளையில வந்து மேல ஏறும்? 120 நாள்ல வந்து காப்புக்கு வரும். காப்பு 120 நாள் ஆயிருமா? காப்பு வருது. ஆமா, காப்பு வருது 120 நாள். ஏறி மேல வந்து வளைச்சு கட்டுறது வந்து 60 நாள்ல வளைச்சு கட்டிடலாம். 60 நாள் வளைச்சு கட்டிடலாம். நல்லா வளைச்சு கட்டி பந்தல் அடைச்சிடலாம். பந்தல் அடைச்சிடலாம். 60 நாள்ல வரும். மீதி 60 நாள் பரவிடும் எல்லாம். எல்லாம் பரவி கட் பண்ணி ஆனா ஒழுக்கமா நேரா கட்டி விட்டு புதை இல்லாம வச்சிருந்தா. புதை இல்லாம வச்சிருக்கணும். ஆமா, காய் தோட்டமா வச்சிருந்தா காயின் ஈல்டு நல்லா இருக்கும். பராமரிப்பு செலவு நம்மளுக்கு குறையும். இந்த புழு இதெல்லாம் திங்கறதெல்லாம் கொஞ்சம் குறையும். குறையும். நம்ம புதையா விட்டாவே அது என்ன புழு அது பூச்சி எல்லாமே இன்னும் பாதிப்பு அதிகமாயிரும் இதுக்கு. சரிங்க, இப்ப எத்தனை நாளைக்கு ஒரு டைம் அறுப்பீங்க? அறுக்கிறதெல்லாம் 8 நாளைக்கு ஒரு தடவை அறுக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு டைம்? ஆமா, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அறுக்கலாம். இதுக்கு பேர் ஏனைக்காத அவரை. ஆமா, இதுக்குதான் ஏனைக்காத அவரை. மக்கள் விரும்பி சாப்பிடுறாங்க. ஆமா, எல்லாரும் டவுன்கார முடியும். இது பழைய ஏனைக்காத அவரைன்னு என்கிட்ட சொல்லி வந்து விரும்பி வாங்குவாங்க. ஆமா, எங்க இருக்கீங்க? நான் தாளகாப்பிட்டு உழவர் சந்தையில் தான் வைக்கிறேன். ஆமா, சரி. எவ்வளோ காய் இது வந்து ஏனைக்காத அவரை எவ்வளோ இருந்தால் ஒரு நாளைக்கு 50 கிலோனாலும் சரி ஓட்டலாம். ஓட்டலாம். என்ன ரேட்டுக்கு போகுதுங்க இங்கே? இன்னைக்கு வந்து 40 ரூபா. இன்னைக்கே 40 ரூபா? ஆமாம், 1 கிலோ. ஆமாம், அந்த அவரைக்காய் 30 ரூபாய்க்கு போனால் இது 40 ரூபா. கொடி அவரெல்லாம் வந்து 30 ரூபா? ஆமாம், அது 40 ரூபா அதிகம் தான். 10 ரூபா அதிகம் தான் கிடைக்கும். சரிங்க, இப்போ வந்து நெட்டு இது பண்ணுறோம் இல்லையா, என்னென்ன பூச்சி நோயெல்லாம் இதுக்கு வரும்? இது வந்து புழு தாங்க அதிகமா தாக்குது. பச்சை புழு, கூட்டு புழு, இது அதிகமா தாக்குது. இது ஒண்ணுதான் அதிகமா தாக்குது. இயற்கை மருந்து அடிப்பீங்களா இல்ல ரசாயன மருந்து அடிப்பீங்களா? இயற்கை